வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் நாம் லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் ராஷ்டிரபாஷாவோட புக்கில் இருந்து பத்யா செக்ஷனில் ஃபஸ்ட் பேப்பருக்கு போர்ஷனில் உங்களுக்கு பத்ய போயட்ரி செக்ஷன் இருக்குது அதில் ஃபோர்த்து போயமான கிலவுனா கிலவுனா அப்படிங்கிற ஒரு பொய்யம் பார்க்குறோம் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் கிலோனா அப்படிங்கிற பொயம் பார்க்குறோம் அந்த பொயம் அப்படியே அந்த ஸ்டான்சஸ் பார்த்து அதோடய மீனிங் அவுட்லைனாக பார்க்குறோம் சாராம்ஷ் வந்து செப்பரேட் வீடியோவில் ஷியராக அப்லோட் பண்ணுறேன் இதை அப்லோட் பண்ணப்புறோம் அதை அப்லோட் பண்ணுவேன் இப்போ பொயம் பார்க்கலாம் கிலவுனா கிலோனான்னா டாய் விளையாட்டு பொம்மை அப்படின்னு அர்த்தம் சியாராம் ஷரண் குப்த் இது எழுதுனவங்க வந்து சியாராம் ஷரண் குப்த் பாருங்கள் இஸ் கவிதா கே ரச்சிதா இந்த கவிதையை ரச்சைதா எழுதுனவங்க யாருன்னு கேட்டால் சியாராம் ஷரண் குப்தஹை அவங்க பேர் வந்து சியாராம் ஷரண் குப்த் ஆப்கா ஜென்ம அதாவது இவரோட பிறப்பு சன் அட்டாரசோ பஞ்சானவே எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல சிர்காவ்மே ஹுவா சிர்கவுங்கிற ஊரில் பிறந்தார் ஆப் 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 அப்படின்னா இவர் நீங்கள் குறிக்குது ராஷ்ட்ரகவி மைத்திலி குப்த நம்மளுக்கு தெரியும் மைத்திலி குப்துக்கு என்னன்னு சொல்லுவோம் ராசகவின்னு சொல்லுவோம் அவரை அவருடைய அனுஜுகை அனுஜர்னா எங்கர் பிரதர் தம்பி ஆப் ராஷ்ட்ரீயத்தாக்கே புஜாரிகை அந்த தேச உணர்வு இருக்கு இல்லை அதை ரொம்பவும் நேசிக்கக்கூடியவர் போற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் மௌரிய விஜய் தூர்வாதல் ஆர்த்ரி பாத்தே ஆதி இதெல்லாம் ஆப்கே கவிதா சங்கிரகை இவருடைய கவிதை தொகுப்புகள் இஸ் கவிதா இந்த கவிதையில் கவி பொயட் பால் மனோவிக்யான் கா சைல்டு சைக்காலஜியை சுந் சுந்தர் சித்திரைத் திகை ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு காட்டுறாரு இப்போ ஃபஸ்ட் ஸ்டேன்ஸாக பாருங்கள் மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பொயம் தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மைத்தோ வகி கிளௌனா லூங்கா மைத்தோ நான் வகி அதே கிளௌனா அந்த பொம்மை அந்த விளையாட்டு பொம்மை தான் லூங்கா நான் எடுத்துக்குவேன் மச்சல் மச்சல்கயா தீனா கால் லால் மச்சல்கயா மச்சல் நானா அழறது பிடிவாதம் பிடிக்கிறது பிடிவாதம் பிடிக்கிறாங்க யார் ஜிஸ்கோ லேக்கர் ராஜ்குமார் உச்சால் உச்சால் எந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாரோ அந்த ராஜ்குமார் வந்து அந்த பொம்மை தான் எடுத்துக்குவேன்னு இன்னொரு பொம்மையை சொல்லி ராஜ்குமார்னா என்ன இளவரசன் உச்சால் உச்சால் குழந்தைங்க அடம்பிடிக்கிறப்ப குதிச்சு அழுதுலாம் செய்யங்கள்ல அந்த மாதிரி குதித்து குதித்து எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு கேட்குறார் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் மைத்தோ வகி லூங்கா அதே சொல்லி அடம் பிடிக்கிற அந்த இளவரசன் பிரின்ஸ் ராஜாவோட பையன் நான் அந்த பொம்மையை தான் எடுத்துக்குவேன் மச்சல் கையா ஷிஷு ராஜ்குமார் ஷிஷுன்னா குழந்த குழந்தையான ராஜ்குமார் மச்சல்கயா அடம் பிடிக்கிறான் அழறான் ஓ பாலக் புட்ச்கார் ரகாத்தா அந்த பையன் என்ன செய்கிறான் அந்த பாலக்னா பாய் அமின் அந்த குழந்த பாலக்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா புச்ச்கார் ரகாத்தா கொஞ்சி கொஞ்சி நைஸாக கேட்குது பத்துமே ஜிஸ்கோ தேக்கர் பாரம்பார் பத்துமே பாதையில் அந்த பாதையில் வர்றப்போ போகிறப்போ எதை பார்த்ததோ அதை சொல்லி பாரம்பார் அடிக்கடி பார்த்தது அதே வேணும்னா அந்த ராஜாவோட குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது அதை அடம் பிடிக்குது அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் அடுத்த ஸ்டென்ஸாக ஓத்தோ மிட்டி காகி ஹோகா அந்த விளையாட்டு பொம்மை இருக்குல்ல அந்த டாய் அது மண்ணால் செஞ்சதாக இருக்கும்ப்பா கேலோ தும் நீ விளையாடு சோனேசே தங்கத்தான விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தவுடு படே ஓடி வராங்க யார் சப்பு தாஸ் தாசியா அங்கே இருக்க அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல ராஜபுத்திரக்கே புத்திரக்கே ரோனேசே ராஜாவோட மகன் ரோனே அவனோட அழுகையில் யாரும் ஓடி வர்றாங்க அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டாண்ட் பாருங்கள் மிட்டிகாகோ யா சோனேகா மண்ணால் செஞ்சதாக இருந்தால் என்ன தங்கத்தால் செஞ்சதாக இருந்தாலும் என்ன இனிமே வயசா ஏக்கு நகி இந்த விளையாட்டு பொம்மையில் அந்த மாதிரி ஒரு பொம்மை கூட ஒரு டாய் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்குமார் அழகான் ரஹாத்தா உச்சல் உச்சல் கர் ஓத்தோ ஊசி கிளோனேசி அந்த பொம்மைலாம் எனக்கு வேணாம் அந்த மண்ணால் செஞ்ச பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்குமார் அடம் பிடிக்கிறார் அடுத்த ஸ்டாண்ட்ஸ் பாருங்க ராஜ் ஹட்டினே அதாவது அந்த பிரின்ஸோட பிடிவாத பிடிவாதத்தோடு என்ன பண்ணுறாரு ஃபேங்கு தியே சப் எல்லாத்திரையும் த்ரோ பண்ணிடுறான் எல்லா டாய்ஸையும் அப்பனே தன்னோட ரஜத் வெளியால் செஞ்சது ஹேம் தங்கத்தால் செஞ்சது உபஹார் பரிசு ராஜா அந்த மாதிரி குழந்தைக்கு பரிசுகள் கொடுத்துருக்காரு லூங்கா வகி வகி லூங்கா மே நான் அந்த விளையாட்டு பொம்மையை தான் வச்சு விளையாடுவேன் மச்சல் கயா ஓ ராஜ்குமார் அழுது அடம் பிடிக்கிறாரு இந்த பிரின்ஸ் ராஜாவோடைய மகன் இப்போ வந்து இதில் குழந்தைங்களோட சைக்காலஜி சைல்டு சைக்காலஜியை போயிட்டு காட்டியிருக்காரு ரொம்ப சிம்பிளான ஈஸியாக ஃபாலோ பண்ணி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கவிதா தான் அதாவது குழந்தைக்கு தங்கம் வெள்ளி அதெல்லாம் கிடையாது மண்ணால் செஞ்சதாக இருந்தாலும் அந்த விளையாட்டு பொம்மை வேணும்னு தான் இந்த குழந்தை அடம் பிடிக்குது குழந்தைகளுக்கு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு போய்ட்டு சொல்லியிருக்காங்க விட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சதனியாக அப்கே அத்தியாபிக்காக கல மறக்காமல் எல்லோரும் கலாஸ்பாட்ஷால சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துறதுங்க